ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நல்லா தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்கு தான் நீங்கள் செய்றீங்க, என்ன ட்ரிக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோ. கைஸ் ஐயோப்பா கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சேர்லேருந்து உளுந்து என் இடுப்பு வந்துட்டு உடஞ்சி போச்சு. இப்படி வந்துட்டு உடஞ்சி போச்சுங்க சேரை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேரில் இப்படி உக்காந்து நம்ம உடச்சி போட்டோம் பேஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பேஸு மாற்றி தாங்க ஆகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர் உடஞ்சதும் இல்லாமல் நம்ம இடுப்பும் வந்துட்டு உடஞ்சி போச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இடுப்பை போயிட்டு வந்துட்டு சரி பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேரை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ தூக்கி போட்டாதீங்க, இதே சேர் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு 7000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு புது சேர் வாங்கணும்னு வந்துட்டு ஒரு அவசியம் கிடையாது. 350 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த சேரையே சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த வந்துட்டு யார் ரெடி பண்ண போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே வந்து ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னா தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நண்பா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நான் வேறு வீடியோ எதுவும் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வீடியோ படும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்ட் ஆகி, ஸோ அது வந்து வேறு வீடியோக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சேருடைய பேஸ் வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியான முறையில் வந்து நாமளே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வீடியோ ஸ்டிப் பண்ணால் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல, அது வந்துட்டு ஒரு வேற லெவல் எனக்கு அந்த ஒரு ஃபீல். ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷம். இதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்க, சூப்பருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்களே எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிக்கலாம். எதுக்குமே நீங்கள் வந்து கடைக்கு போன வேலையே கிடையாது. ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ வந்துட்டு முழுக்க முழுக்க அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து என்றைக்குமே எங்களுக்கு வந்து தேவை. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கமெண்ட் ஆச்சு பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது. ஸோ அதில் வந்து எதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து திருத்திக்கிறேன். ஸோ நம்ம ஓரளவு பேசிகிட்டு இருக்காமல் நான் வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஸ் சேருடைய பேஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன டூல்ஸ் வேணும். ஸோ அது இருந்தால் நாமளே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்ன டூல்ஸ் வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு வந்துட்டு ஹேமர். ஸோ ஹேமர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ சுற்றி தான் வந்து நம்ம ஹேமர்னு சொல்லுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சுத்தியல் வேண்டும் சரிங்களா. ஸோ இது இருந்தாலே போதும், ஒரு பேஸை வந்து நீங்களே வந்துட்டு சூப்பரான முறையில் ஈஸியான வந்துட்டு வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது, ஸோ அடுத்தது என்ன வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் ஸ்லிப், ஸோ அது வந்து ஹைட்ராலிக்னு வந்து சொல்லுவோம். ஸோ கேஸ் ஸ்லிப்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு, ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் நான் காமிச்சிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு கீழே தெரியும். ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்லிப். நம்ம எந்த எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கேஸ் ஸ்லிப்ட் வந்து போடுவோம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா W40. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே வரும். ஸோ அது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் வந்து W40. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே வந்துட்டு வாங்கிக்கிங்க. ஸோ தேவைப்பட்ட வாங்கிட்டீங்க, தேவைப்படலாம் நீங்கள் வந்துட்டு வாங்க வேண்டாம். ஸோ வாங்கி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக இன்றைக்கி இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அப்போதே நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருப்போம், நீங்களாம் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரே வந்து பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸுக்கும் வந்துட்டு ஹைட்ராலிக் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ரெண்டும் வந்துட்டு ஜாயிண்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து சுற்றி நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிங்க. ஸோ எதுக்குன்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு லூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த இது வந்து கலட்டவே முடியும் பேஸ், இல்லைனா வந்து கலட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த W40 ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அடுத்தது இதெல்லாமே ஓகே, பேஸ் எங்கடா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வந்து பேஸ் தேவைப்படுங்க. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்கே லோக்கல்லே வந்துட்டு நம்ம ஒரு பேஸ் வந்து வாங்கியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துல வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து விற்றுருக்காங்க. ஸோ வந்து நல்லா ஹோல்சேல் கடையாக பார்த்து நீங்கள் வாங்கிங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு வெயிட்டாகவும் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 wheels வரும். ஸோ அந்த 5 wheelsுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ நீ மற்ற இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீல் செப்பரேட்டாக வாங்கணும், ஸோ அது வந்து நீங்கள் தான் அதை ஃபிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீலோட 350 ருபீஸ் வந்துட்டு அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபிட் பண்ண போதும் நம்ம சேனலில், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ சுத்தியல் எடுத்துக்கலாம். சுத்தியல் எடுத்துக்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஏன்னா ரெஸ்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும், எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் ஆகலை. ஸோ இருந்தாலும் வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணணுன்றது வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஒரு ஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அதில் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ எப்படின்னா நம்ம வந்து வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இருக்கு, செயினில் வந்துட்டு நம்ம லூப்ரிகேட் வந்துட்டு அடிப்போம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி அந்த மாதிரி சின்ன ஒரு பைப் மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணி நம்ம அடிப்போமோ, ஸோ அதே மாதிரி மாத்திரம் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மகிட்ட இல்லை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து கையில் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையில் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து கையில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்ப்ரே வந்து படும். ஸோ அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும், சரிங்களா? மறந்துடாதீங்க, வயலில் எதுவும் கை வச்சிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேரை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி ஆச்சுங்க. திருப்பினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேஸ் வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஹைட்ராலிக்கு. ஸோ இந்த பக்கமாக வந்து நீங்கள் அடிச்சுக்கிங்க. ஸோ எப்படி அடிக்கணும்னா, நம்ம ஸ்ப்ரே எடுத்து நம்ம சுற்றி வந்துட்டு அடித்தாச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம அடிச்சுக்கணும். ஸோ சேரை வந்து என்னால் தூக்கி அந்த அளவுக்கு உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ நான் வந்துட்டு முடிஞ்சவரை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, தூக்க முடியல. ஸோ இங்கே வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும், சுற்றி அடிச்சுக்கிங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes வந்துட்டு நீங்கள் அதை வந்து டிச்சே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு ஸ்ப்ரே போய் அந்த ரெஸ்ட் எல்லாம் போட்டு அதை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 minutes வந்து எடுத்துக்கோ. ஸோ ஒரு 5 minutes வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்குமே வந்து போயிருக்கோம். ஸோ அதோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் டச் பண்ணி மறக்காமல் போய் பார்த்துங்க, சரிங்களா? ஃப்ரேம் அடிச்சாச்சு, 5 minutes வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி. ஸோ நம்ம இந்த சுற்றி ஹேமர் எடுத்துக்கிட்டு நம்ம இதை அடித்து உடைக்க போகிறோம், அடித்து உடைக்க போகிறீங்க. லைட்டாக தட்டணும், சரிங்களா? லைட்டாக தட்டினாலே வந்துருக்கும், சரிங்களா? நீங்கள் லைட்டாக வந்து எந்த இடத்துல தட்டணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ திருப்பி எல்லாம் தூக்க முடியல, சரிங்களா? உங்களுக்காக என்னுடைய செல்ல குழந்தைங்களுக்கு நான் தூக்கி காமிக்கிறேன்டா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி எடுத்து எங்கே தட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ இந்த ஹேமர் எடுத்து நம்ம கரெக்டாக இந்த எஜ்ஜில், இந்த எஜ்ஜில் வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து தட்டக்கூடாது. ஸோ சுற்றி இந்த 5 இதுலையுமே வந்து நீங்கள் தட்டணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா இது வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து டேமேஜ் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் ஹைட்ராலிக் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகும்,
இல்லைனா பேஸ் வந்து பிளாஸ்டிக்னால சீக்கிரமாக வந்து ப்ரோக்கன் ஆக 100% வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டி இந்த பேஸை வந்து கழட்டிடணும் சரிங்களா. தூக்கம் இல்லையே கீழே வச்சு நான் தட்டிக்கிறேன். இனி நம்ம நாளே நம்ம தட்டி தான் தட்டணும். ஈஸியாக வந்து இப்போ கழட்டி வந்துருச்சு சரிங்களா. சிம்பிள் ஹேண்ட் அவ்வளோ பேஸ் வந்து ஈஸியாக கழட்டியாச்சு. அடுத்தது பேஸ் எப்படி போகிறது நெட்டுக்கிட்டே அப்போ டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் கிடையாது. ஒன்லி ப்ரெஸ்ஸிங் டைப் தான் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த பேஸ் புதுசு நம்ம வாங்கின பேஸ் எடுத்து கரெக்டாக நம்ம வந்துட்டு எப்படி இந்த சேரில் இருந்துச்சோ இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்துட்டு அந்த ஹைட்ராலிக்கை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இதை அடிக்கலாம் வேண்டாம் சரிங்களா. இது சும்மா வச்சுட்டு நம்ம ஏறி உட்காந்தாலே போதும் கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ பேஸ் வந்து எடுத்து ஹைட்ராலிக் நேராக வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தட்டக்கூட வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம சேர் வந்து நிமித்து நேராக வச்சுக்கலாம் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சேரை வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக தைரியமாக வந்து நீங்கள் உக்காருங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஹைட்ராலிக் வந்து இது சேருடைய பேஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படிலாம் உக்காருங்க சேரில் நம்ம எப்படிலாம் ஏறி உட்காந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒடியாது. ஸோ நல்லா நம்ம எந்த இதுக்கு வேணாலும் வந்து நம்ம தள்ளிக்கலாம் சரிங்களா. இப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஜாலியாக வந்து இப்போ ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா ஏறி உட்காந்து நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிருக்கா இல்லைன்னு நம்மளுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஐடாலிக்கு வந்து இதுவரையும் வெளியே வந்துருக்கு. ஸோ கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எதையுமே நம்ம வந்து அடிக்கவும் கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது. அழகாக எடுத்து வச்சோம் சேர் ஏறி நிற்க வச்சு ஏறி நம்ம உட்காந்தோம். ஸோ அந்த வெயிட்லேயே வந்துட்டு கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அடா இவ்வளோதானா நண்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டீங்களா. நீங்களே வந்து ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து சேரை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு சேர் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் வந்து இந்த சேரை எதுவும் யூஸ் தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நீங்களே வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோவில் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருக்கனால தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. சரி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. ஸோ மறக்காமல் அது பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் சில பண்ணிக்கலாம். Yeah.